ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஜோ ரூட்டின் ருத்ர தாண்டவம், சச்சின் டெண்டுல்கர் கண்டிப்பாக இந்த பிளேயர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஐபிஎல்ல நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்களை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு சில பிளேயர்கள் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேட் டெஸ்ட்லேயும் சதம் அடித்ததுனால நம்மளோட ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா இந்தியாக்கு எகேன்ஸ்டாட்டி 8வது சதத்தை அடிச்சிருக்காரு. இப்போ மொத்தமே 5 பிளேயர்கள் வந்து 8 சதங்கள் அடிச்சிருக்காங்க இந்தியாக்கு எகேன்ஸ்டாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோ ரூட்டும் ஸ்டீவன் ஸ்மித்தும் தான் கரண்டில் இருக்காங்க. இப்போ ஜோ ரூட் 3வது இடத்துல இருக்காரு. இன்னும் 2 மேட்சஸ் பாக்கி இருக்குது. அந்த 2 மேட்சஸ்லையும் செஞ்சுரி அடித்தார்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட் இருக்க போகிறாரு. ஜோ ரூட்டின் அதிரடி தொடருமா, ஆதிக்கம் தொடருமா? ஜோ ரூட்டின் பேட்டிங்கை பற்றி உங்களோட கருத்தை நான் மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஐபிஎல் பக்கம் வந்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பாண்டியா பிரதர்ஸ் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஏற்கனவே யூஏக்கு கிளம்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் முடிச்சு அங்கே ஒரு அகாடமியில் கிடந்து பிளேயெல்லாம் பண்ணாங்க. இப்போ டீம் கூட ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், கண்டிப்பாக இந்த சீசனில் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னத்தை தான் காணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்து மறக்க கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் மும்பையில் ஜாயின் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐபிஎலோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்களை பற்றி பார்க்கலாம். கேகேஆர் பொறுத்தளவில் டிம் சவுத்தியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பேட் கமின்ஸ்க்கு பதிலாட்டு. இவர் நல்ல ஒரு பிளேயர் தான், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், நம்ம பார்த்துருக்கோம். சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னால் மும்பை இந்தியன்ஸ்க்காகவும் ஆடிருக்காரு, ஆர்சிபிக்காகவும் ஆடிருக்காரு. நல்லா பண்ணுவார். பவர் பிளேயில் இவரை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா வேறு லெவலான மேட்ச் இன்னிங்லாம் இவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹிட்டர் தான். பேட் கமின்ஸ்க்கு இவரோட ரீப்ளேஸ்மெண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கும். வேறு யாருமே பேட் கமின்ஸ்க்கு பதிலாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா மேபி பிராத்வேட் இருந்தார், அவரை இவங்க பண்ணலை. சவுத்தியோட இன்க்ளூஷனும் வேறு லெவலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த சைடு பஞ்சாப் பக்கம் வந்தோம்னா அதில் ரஷீட வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலாக தெரியல, ஜே ரிச்சர்ட்ஸனுக்கு பதிலாட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் தேவையில்லாத்தையும் தான் நான் சொல்வேன். ஆல்ரவுண்டருக்கு போயிருக்கலாம், ஆனால் இவங்க திரும்பி ஒரு ஸ்பின்னருக்கு போயிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்தளவில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட்டாக இல்லை. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், அங்கே ஏற்கனவே எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ்கள் கிடக்கிறாங்க. இருப்பினும் இவரையும் கொண்டு ஸ்பின்னர் இதில் குழப்பினா கண்டிப்பாக அந்த டீம் வந்து ஒரு கொலாப்ஸ் தான் ஆக போகுது. மேபி ஒரு பிராத்வேட்டை எடுத்திருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பொசிஷனில் இருக்கவங்களை எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தா உண்மையிலே வேறு லெவலான இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பக்கம் போனது என்ன பொறுத்தளவில் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. உங்களோட கருத்தை மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பொறுத்தளவில் சம்சி அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இப்போ தான் T20ல நம்பர் ஒன் பவுலராக இருக்கார். நம்ம ஆர்சிபிக்கு விளையாடியிருக்காரு. இருப்பினும் இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் என்ன பொறுத்தளவில் எதுக்குன்னு தெரில. அதாவது அங்கேயும் ஒரு ஸ்பின் பட்டாளம் இருக்குது. ஹரியப்பா இருக்கார், தவட்டியா இருக்கார், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார், இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்பின் பட்டாளமே இருக்குது. திரும்பியும் ஒரு ஸ்பின்னருக்கு போயிருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறது சத்தியமாக தெரியலை. ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பக்கம் போயிருக்கலாம், அதையும் இவங்க வந்து கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் பற்றி ஹார்திக் பாண்டியா ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஃபார்வர்டாட்டு இந்த சீசனை வந்து பயன்படுத்த போகிறோம், ஹோஃபாட்டு நாங்கள் வின் பண்ண போகிறோம். என்னோட ஆசை என்னென்னா ரெண்டு ட்ராஃபியும் என்னோடய ஹோமுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்படி என்னப்பா ரெண்டு ட்ராஃபி, ஐபிஎல் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் வேர்ல்டு கப்லேயும் நான் வந்து எடுத்துகிட்டு போனோம், இதுதான் என்னோட கண்ணோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இதை வாய் வார்த்தையாக சொல்லாமல் பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கோப்பை கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக விடாமுயற்சியோடு நீங்கள் பவுலிங்கும் போடுங்க, பேட்டிங்கும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது. ஹர்திக் பாண்டியோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தொடர்ந்து ஃபெயிலியர் சந்திச்சுட்டு வர்றாரு. இதனால் பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் இப்போ விராட் கோலிக்கு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாட்டு சச்சின் டெண்டுல்கர்கிட்ட கால் பண்ணி பேசணும், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சச்சின் டெண்டுல்கர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுனில் கவாஸ்கர். கண்டிப்பாக ஆமாம், ஏன்னா சச்சின் டெண்டுல்கரும் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நல்லா தெரியும். அதாவது இந்த 30ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் வரும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. அது முன்னனுபவம் உள்ள பேட்ஸ்மேன்ட்ட கேட்டா கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். அததான் நம்ம சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர்ட்ட நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்ல மெசேஜ் பண்ணியா கேளுங்க, அதுவும் சீக்கிரமா கேளுங்க, உங்களோட மிஸ்டேக்கை நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
ஜிமி ஆண்டர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இது ஒரு ஸ்பெஷல் ஆட்டு நினைக்கிறேன், நாங்கள் வந்து நல்லா கிரேட் பேட்டில் போட்டுட்ருக்கோம் ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷமாட்டு. இவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தாங்க, எனக்கு வந்து இவரோட விக்கெட் கிடைச்சது உண்மையிலேயே வேற லெவலான இம்பேக்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜிமி ஆண்டர்சன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்னப்பா இது, ஜிமி ஆண்டர்சன் ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக கோலி 80% கூட வாய்ப்பு இருந்திருக்கும், ஆனால் அது ஜிமி ஆண்டர்சன் ரிட்டையர்டே ஆக மாட்டேங்கிறாரு, வயசு 40 ஆகுது, எப்பப்பா ரிட்டையர்ட் ஆகுங்க ஜிம்மி. மஞ்சு ரேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் பிளேயிங் லெவனில் கொண்டு வரணும் ரவீந்திர ஜடேஜாக்கே பிளேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வாய் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அஸ்வினா ஆல் டைம் கிரேட் பவுலர்னு சொல்லாதீங்க, அவர் வந்து இங்கிலாந்தில் போய் என்ன பண்ணார் அப்படி இப்படின்னு கேட்ட வாய் தான் இப்போ ரவீந்திர ஜடேஜாக்கே பிளேஸில் அஸ்வினை கொண்டு வர சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்தியாவோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அஸ்வின் அடுத்த மேட்ச்லேயே வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அவருக்காக ஒரு எடிட்டும் போட்டிருக்கிறேன், கண்டா வர சொல்லுங்க நீ அஸ்வின், அதை பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க அஸ்வின். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண் கலங்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடும் மூச்சில் சும்மா நிறைய பொருளை தூக்கி தூக்கி இறையிறாங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்குது, இதெல்லாம் ரொம்பவே மோசம், கிரிக்கெட்டில் வந்து இதெல்லாம் ஒரு சாத்தியமே கிடையாது, ஒரு ஃபேர் கேமில் இப்படி ஆடும் போச்சில் எங்களுக்கு வந்து மைண்ட் செட் மாறுது, இதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும், இது எனக்கு ரொம்பவே இது வருத்தமாக இருக்குது, அதுவும் சிராஜிட்ட இவங்க தொடர்ந்து வம்பழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு ரிஷப் பண்ட் சொல்லியிருக்காரு. பாவங்க உண்மையிலேருந்து இங்கிலாந்துக்கு ரோடுகிட்ட இந்தியா மாட்டிட்டு போடுற பாடு இருக்குது, எப்பப்பப்பா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நியூஸ், மேலும் பல நியூஸ்கள் மீம்ஸ் ரிவ்யூ இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே போடுறதுக்கு பார்க்குற டைம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் நிறைய வீடியோக்கு ஃபார் யுவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஏன்னா அது அன்சப்ஸ்கிரைபாக மாறிடுது. நன்றி, வணக்கம்.